நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து செலுத்துகிறேன். நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய செய்தியிலே பார்க்க போகிற தலைப்பு என்றால், மன அழுத்தத்தை எப்படி சமாளிப்பது, மன அழுத்தம் அல்லது மனச்சோர்வை நாங்கள் எப்படி கையாளுவது என்கிறது குறித்து நாம் பார்க்க போகிறோம். உண்மையாகவே மன அழுத்தம் வருவதற்கு அல்லது மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு. குறிப்பாக சொல்ல போனால், நான் ஒரு சில காரியங்கள் மட்டும் நான் எடுத்து பேசிவிட்டு இன்னைக்கு செய்திக்கு நான் போக போறோம். மன அழுத்தம் அல்லது மனச்சோர்வு வருவதற்கு பிரதான காரணம் சொன்னால், எங்களை வாழ்க்கையில ஏதாவது இழப்புகள் ஏற்படுமா இருந்தால், இழப்புகள் நிமித்தமாய் அநேக பேர், அதாவது இழப்புன்னு சொல்ற ஒரு குறிப்பிட்ட காரியம் மாத்திரமல்ல, தங்களுடைய வாழ்க்கையில நம்பியிருந்த காரியங்கள் நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலைக்கு வரும் பொழுது மன அழுத்தத்துக்கு அல்ல மனச்சோர்வுக்கு ஜனங்கள் தள்ளப்படுகிறார்கள். இந்த சில நேரத்திலே பொருளாதார இழப்பா இருக்கலாம், தொழில் இழப்பா இருக்கலாம், குடும்பத்திலே சில நேரங்களிலே யாராவது நாங்கள் இழக்கவே இழந்திருப்போமா இருக்கலாம். சில நேரங்களிலே வாழ்க்கையிலே உண்மையாக சொல்ல போனால் எத்தனையோ காரியங்களுக்கு சவால்களுக்கு முகம் கொடுத்து வெற்றி பெறலாம், நிச்சயமா வெற்றி பெற முடியும் என்கிற சிந்தையோடு இருக்கும் பொழுது சில நேரங்களிலே இழப்புகள் ஏற்படுகிறது. இந்த இழப்புகள் நியமித்த சில நேரங்களே எதிர்பார்க்காத விதத்திலே இழப்புகள் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதை எப்படி கையாளுவது என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும். அது பிரதான காரணம். இரண்டாவது உண்மை சொல்ல போனா, வாழ்க்கையிலே அதாவது பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படுமா இருந்தால், நினைச்சுக்கொள்ளுங்க, வாழ்க்கையிலே பெரிதான மாற்றங்கள் ஏற்படுமா இருந்தால், சில பேருக்கு அந்த மாற்றத்தின் நிமித்தமாக தங்களுக்கே தாங்கிக் கொள்ள முடியாத சூழல் வரும் பொழுது அவருக்கு மனச்சோர்வு ஏற்படுகிறது, மன அழுத்தங்கள் ஏற்படுகிறது. சில வேளைகளில் நடக்கு சொன்னால், குடும்ப உறவு முறையிலே கணவன் மனைவிக்கு இடையிலே அல்லது குடும்ப உறவிலே அல்லது வாழ்க்கையிலே உறவு சம்பந்தமாக சரியா ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா இருந்தால் அதற்குடாக அநேகர் மனச்சோர்வு அடைவது உண்டு. உண்மையை பார்க்க போனால், நாங்கள் வளர்க்க பொதுவாக அறிஞர்கள் காரியம் தான், காதல் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் தோல்வி அடைமா இருந்தால், அவர் எதிர்பார்த்த கனவுகள் நிறைவேற முடியாமல் போகமா இருந்தால், மனச்சோர்வுகளுக்கு மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். பொதுவாக நாங்கள் இந்த மனச்சோர்வையோ அல்லது மன அழுத்தத்தை பற்றி பார்க்கும் பொழுது, நாங்கள் இது வருகிறது, இது எல்லாருக்கும் தானே நடக்கிறது என்று சொல்லி நினைத்து அதை பற்றி நாங்கள் வருத்தப்பட்டு அதிலே தங்கியிருந்து எங்களை வாழ்க்கையிலே பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்வது நல்ல காரியம் அல்ல. அது குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி நடப்பது கூடாது. நான் பார்க்கிறோம் உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனத்திலே, உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். இதிலே பார்க்கிறோம் மோசேக்கு 120 வயசாகிவிட்டது. எகிப்திலிருந்து கானான் தேசம் போகிற வழியில யோர்தானை கடக்க முன்பதாக அவனுக்கு 120 வயசு. அப்போ யோனா மோசே சொல்றான், இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, நான் இனி உங்கள் மத்தியிலே போக்குவரத்துமா இருக்க முடியாது, கர்த்தர் சொல்லியிருக்க இந்த யோர்தானை நீ கடக்க மாட்டாய் என்று. ஆகவே ஜனங்களுக்கு முன்பாக யோசுவாவை எடுப்பித்து அவனுக்கு சொல்கிறார், நீ இந்த உலக ஜனங்களை வழிநடத்து, நீ என்ன நீ போற தேசத்திலே எப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தாலும் கூட அவர்களை பற்றி நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், அவர்களை குறித்து நீ எச்சரிக்க வேண்டாம், வேண்டாம், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்கு முன்பாக செல்லுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சரியா? இப்படிப்பட்ட வாக்கு தத்தம் நமக்கு இருக்கப்படினாலே தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் அன்னைக்கு மோசேயோடு இருந்த தேவன், அன்னைக்கு யோசுவாடு இருந்த தேவன், அன்றைக்கு ஆபிரகாமோடு இருந்த தேவன், அன்றைக்கு யாக்கோ ஈசா கூட இருந்த தேவன், அன்றைக்கு யாக்கோபோடு இருந்த தேவன், அதே தேவன் தான் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார்.
நீங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட இழப்பை சந்தித்திருந்தாலும் கூட, நீங்கள் எப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்க்காத விதத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட, நீங்கள் இன்றைக்கு முகப்படுத்திருக்கிற சில நேரம் உறவு முறை அதாவது இணை குடும்பத்திலே உறவு முறையிலே பிரிவுகள் ஏற்பட்டு தாக்கங்கள் ஏற்பட்டு எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் கூட, எதுவாக இருந்தாலும் தேவன் தேவனி பிள்ளைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு முன்பாக செல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியிலும் நான் உனக்கு முன்னே நிற்கிறேன், நான் உன்னை ஒட்டி விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எதிர்பார்த்திருக்கிற தகப்பனோ தாயோ கைவிட்டிருக்கலாம், நீ எதிர்பார்த்திருக்கிற சகோதரர்களோ கைவிட்டிருக்கலாம், சில வேளைகளிலே நீங்கள் எதிர்பார்க்காத விதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட்டு இப்படி ஒரு தம்பிக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேனா, இப்படிப்பட்ட காரியம் நினைக்க பார்க்கவும் இல்லையே என்று நினைச்ச பொழுதுலாம் நீங்க எங்கே போனாலும் கூட எங்கே இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னே இருக்கிற தேவன், உங்களுக்கு முன்பாக செல்கிறவர். அவர் உங்களுக்கு முன்பாக சொல்லுவார், நான் கோணலான வழியில் எல்லாவற்றையும் செம்மையாக்குவார். மனதை வச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் போகிற இடத்திலே உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத படிக்கு உங்களை சமாதானமாய் வழி நடத்தி உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியாய் நடத்துவதற்கு அவர் உண்மையாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய உறவு முறை பிரிந்திருந்தாலும் கூட ஆனால் கர்த்தர் இருக்க மட்டும் அது நிரந்தரமான முறிவு அல்ல, நிரந்தரமான பிரச்சனையும் அல்ல. கர்த்தருக்கு முடியும் அதை எப்படி பழையபடி இருந்த நிலைமை விட நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய மாற்றங்களை கூட ஏற்படுத்தக்கூடிய வல்லமை கர்த்தருக்கு உண்டு. அப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம், இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு என்பதை குறித்து நாங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் வேதம் சொல்வது என் ஜனங்கள் அறிவின்மையினாலே சங்காரமாகிறார்கள் அல்லது அழிந்து போகிறார்கள். இதை குறித்து தான் அறிவுகளுக்கு இருக்குமா இருந்தால் நாங்கள் அதிலே அழிந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. முதலாவது பெற்று அறிந்து கொள்ள வேண்டால் மன அழுத்தம் என்றால் என்ன அல்லது மனச்சோர்வு என்றால் என்ன, முதலாவது அது ஒரு நோய்க்கு அடையாளமானது, அது வியாதியோடு சம்பந்தப்பட்டது, அதை நாங்கள் அறிஞ்சிக்கொள்ள வேண்டும். மனச்சோர்வு உள்ளவர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். மனச்சோர்வு உள்ளவர்களுக்கு கட்டாய உதவி தேவை, ஒன்றில் வைத்தியர்கள் உதவி தேவை அல்லது வேறேதோ விதத்திலே ஆவிக்கிற ரீதியிலோ ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கு உதவி தேவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தனியாக இருந்து சில நேரங்களை சமாளிக்க முடியாது, கர்த்தருடைய உதவி தேவை, மனுஷருடைய உதவி தேவை. இதை ஒரு நோயாய் கணித்து அதற்கேற்ற காரியங்களை வழிகளை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இது இன்னொருத்த சொல்ல போனால் இப்ப மனுஷனை மூன்று பிரிவா பிரிக்கலாம். உண்மையான மனுஷன் ஆவியானவர், அவனுக்கு ஆத்மா உண்டு. ஆத்மான்னு சொன்னால் மனம், அதாவது சிந்திக்கக்கூடிய தன்மை, தீர்மானிக்கக்கூடிய தன்மை, உணரக்கூடிய தன்மை. இந்த அழுத்தம் என்று சொல்லும் பொழுது அது எங்களுடைய உணர்வோடு சம்பந்தப்பட்டது, எங்களுடைய ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது. இந்த உணர்வு எந்த விதத்தில் செயல்படுறதோ அதுக்கு எப்படிப்பட்ட விதத்திலே நாங்கள் அதை கையாளுகிறோமோ அதிலே தான் தங்கியிருக்கிறது. பாருங்க, உண்மையா சொல்ல போனா இந்த உணர்வு சில நேரங்களில் சில காரியங்கள் நடக்கலாம். உதாரணத்துக்கு போனா உண்மையாகவே ஒரே காரியம், ஒரே விதமான சம்பவம், ஒரே காரியம் ரெண்டு பேருக்கு நடக்குமா இருந்தால், சரியா ரெண்டு பேர் ஒரே காரியத்தை முகம் கொடுக்கிறார்கள், இந்த முகம் கொடுக்கும் பொழுது அதுல ரெண்டு பேருமே உண்மையாகவே பொது அடிக்க போனால் வித்தியாசமாய் அந்த முகம் கொடுத்துக்கிற ஒரே பிரச்சனை தான், ஆனால் அதை கையாளுகிற விதம், ஒருவர் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு சவாலை ஏற்றுக்கொண்டு அதை மேற்கொள்ள முடியும். மற்றவர் என்ன செய்ய சொன்னா அது பாதிப்பினாலே மனசுடைய முடியும். ஒரு ஆள் சந்தோஷமா இருக்க முடியும், ஒரு ஆள் துக்கப்பட முடியும். ஒரே பிரச்சனை, ஒரே சவால், ஒரே காரியத்துக்கு முகம் கொடுத்து ஒரே அனுபவத்துக்குள்ள போனவர்கள் ரெண்டு மனுஷர்கள் ரெண்டு விதமாக செயல்பட முடியும். ஆகவே நீங்கள் ரெண்டு விதமாக செயல்பட போகிறீர்கள், மனசுவினாலே தோல்வியடைந்த மக்களை பின்பற்ற போகிறீர்களா, அல்லது மனசுவர்வு ஏற்பட்ட பொழுது அதை ஒரு சவாலாக எடுத்து கர்த்தருடைய பலன் எனக்கு இருக்கிறது, கர்த்தருடைய ஞானம் எனக்கு இருக்கிறது, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்ற நல்ல நல்ல அதாவது நேர்மறையா எடுத்து அதை முகம் கொடுக்க போறீர்களா, அல்லது எதிர்மறையா எடுத்து அதுக்கு முகம் கொடுக்க போறீர்களா, அது உங்களுக்கு தான் தங்கியிருக்கு. சரியா அப்ப பாருங்க, இதுல உண்மையை சொல்ல போனால் இது அடையாளம் காணணும். முதலாவது மனசோர்வு வரும் பொழுது அதை அடையாளம் காணணும்.
அடையாளம் காணாவிட்டால் அதுக்கு எடுத்து நிற்க முடியாது, அது கையாள முடியாது. அது அதாவது மன சோர்வு என்று சொல்லும் பொழுது, மன அழுத்தம் என்று சொல்லும் பொழுது, அதுக்கு சில நேரங்களிலே வாலிப பிராயத்திலேயே அந்த காரியம் நடக்கலாம். எனக்கு தெரிஞ்ச சம்பவம் இருக்கிறது, சில நேரங்களில் சில பிள்ளைகளுக்கு 15 வயது 16 வயதில் கூட மனச்சோர்வினாலே தாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்படி வருஷக்கணக்கில் அதை கைவிட்டபடினாலே இன்றைக்கு அவர்களுமே தங்களுக்கு தாங்களே உதவி செய்யக்கூடிய முடியாதபடிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறவர்கள் கூட நான் பார்த்திருக்கிறேன். சில பேர் மனச்சோர்வினாலே தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். சரியா? அப்ப நாங்கள் இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வாலிபர்களாயமா இருக்கலாம், அல்லது வயது வந்த தன்மையா இருக்கலாம். வயது வந்தவர்களுக்கும் இது நடக்குது, மனச்சோர்வு மன அழுத்தங்கள். அதே போல வாலிபர்களுக்கும் நடக்குது. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் இந்த மன அழுத்தத்தில் தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் ஒன்று ஒரு முறை கனடா தேசத்துக்கு போயிருந்தேன். அந்த தேசத்துக்கு போயிருக்கும் பொழுது அங்க இருந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எங்களை சபையில் நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவங்கள ஒரு சில பேர் மன சோர்வினாலே டிப்ரெஷன் ஆங்கிலம் சொல்லுவாங்க, மன சோர்வினாலே மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில ஒன்று செய்து கொள்ள முடியாத படிக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று. அதை குறித்து நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிற நேரம், விசாரித்த நேரம், அவங்க சொன்ன காரியம் நினைச்சால், இலங்கையில் இருந்து போன அநேக வாலிபர்கள் பெற்றோருக்கு வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, நான் கனடா தேசத்துக்கு போய் எப்படியாவது உழைத்து பணம் அனுப்பி வைப்பேன் என்று சொல்லி. சில பேர் கடன் வாங்கி போனவர்கள் அநேகர், சில பேர் வட்டிக்கு கடன் வாங்கி போனவர்கள் அநேகர். அவர்கள் நினைத்தார்கள் கனடா தேசத்துக்கு போன உடனேயே அங்கு வெளிநாட்டில் வேண்டிய மட்டும் காசு உழைக்கலாம், சம்பாரிச்சு கொண்டு வரலாம், நான் எப்படியாவது குடும்பத்தை பெருசா கட்டி எழுப்பலாம் சொல்லி நிறைய வாலிபர்கள் ஒரு எண்ணத்தோட எதிர்பார்த்தோட தரிசனத்தோட போனாங்க. ஆனால் அங்க போய் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் வேலை கிடைக்காத தன்மை வந்திருக்கிறது. அப்ப அவங்க வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாம தவிக்கிற நேரம், வீட்டுக்காக பணம் அனுப்ப முடியாத கஷ்டப்படுற நேரம், தனக்கு கூட வாழ்றதுக்கு வழி இல்லாமல் உண்மையாக கஷ்டப்படுற நேரம், நான் இப்படி எப்படி வீட்டுக்கு உதவி செய்து வட்டிக்கு மேல வட்டி போகுதே, சில பேர் காணியே வீட்டையும் வீட்டை அடகு வச்சுட்டு போயிருப்பாங்க, சில பேர் காணியை அடகு வச்சுட்டு போயிருப்பாங்க, பெற்றோருக்கு வாக்கு கொடுத்துட்டு போயிருப்பாங்க, நான் உங்களை பார்த்துக்கொள்வேன் எல்லா காலம் சொல்லி இங்கே வந்து அதுக்கு மாறாக காரியம் நடந்தபடினாலே அவர்களால் தாக்கி பிடிக்க முடியாதபடினாலே மன சொர்வினாலே மன அழுத்தத்தினாலே தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அநேக வாலிபர்கள் இருக்கிறாங்க கனடா தேசத்துல. அதே போல நினைக்கிற உலகத்துல மற்ற நாடுகள் இருக்கலாம். அது மாத்திரமல்ல, அந்தந்த நாட்டில் இருக்கவங்க கூட, நான் ஏற்கனவே சொன்னமாக அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் நிமித்தமாக அல்லது பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டபடினால அல்லது உறவு முறை பிரிக்கப்பட்டபடினால அநேக தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல பல பேர் பார்க்கிறோம் தற்கொலை செய்து கொண்டு மறிச்சு போயிடுறாங்க, ஏன்னால் மன அழுத்தத்தின் காரணமாக, மனச்சோர்வின் காரணமாக. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் அப்படி நடக்க கூடாது. ஆகவே தான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பீங்களா இருந்தா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்வார். சரியா? அதை நாங்கள் அடையாளம் காட்டிக்கொள்ளும், அடையாளம் காணாட்டி நாங்கள் உண்மையாகவே அதற்கு எதிர்த்து போராட முடியாது, அதுக்கு முகம் கொடுக்க முடியாது. எல்லாரும் பாதிக்கப்பட்ட வீட்டிலே நாங்களும் பாதிக்கப்படுவோம். முதலாவது பாருங்க, அறிந்து கொள்ள வேண்டும், மனசோர்வு ஒரு சாதாரண காரியம் அல்ல, அது பயங்கரமானது, அது எங்களுக்கு வாழ்க்கையை பாதிப்பை அழிவும் ஏற்படுத்து. சரியா? முதலாவது அடையாளம் தான் மக்களோடு பழகிற பழக்கத்தை அல்லது மக்களோடு கூடியிருப்பதை மக்களுடைய ஐக்கியத்தை விரும்பாத படிக்கு தனியே போய் இருக்க வேண்டிய விருப்பம் வரும். மக்களோடு பழகாத படிக்கு பேசி கதைத்து சிரித்து சந்தோஷமாய் நேரத்தை கழிக்காத படிக்கு மனசோர்வு ஏற்பட்ட உடனேயே அவர்களுக்கு இருக்கிற முதலாவது பிரச்சனை தான் மக்களுக்கு முகம் கொடுக்க முடியாது. ஆகவே நான் தனியாக போயிருக்கிறது நல்லது, அதுவும் அறைக்குள்ளே இருக்கிறது நல்லது, அதை இருட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லது என்று சொல்லி தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். அந்த மனசோர்விலிருந்து தாங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு அல்லது விடுதலை பெறுவதற்கு வேண்டி. ஆனால் பார்க்கிறோம், அதாவது மற்ற மக்களுடைய எந்த ஐக்கியம் வைக்காத படிக்கு
சரியா? நான் ஏற்கனவே சொன்னவா தனிமையை விரும்புவாங்க சரியா? ஆனா பாருங்க, தனிமையா இருப்பது தேவனுடைய சித்தம் இல்ல, தனிமையா இருப்பது தேவனுடைய சித்தம் இல்ல, அது தேவனுடைய ஒழுங்கும் இல்ல சரியா? நான் பாருங்க ஆதியாகமத்துல பார்க்கிறோம், நாங்கள் ஆதியாகமம் 2:18 மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று வேதம் சொல்லுது. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல, ஆகவே அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவன் ஆதாமுக்கு ஏவாளை உண்டு பண்ணுகிறார். பாத்தீங்களா, மனுஷன் தனிமையா இருக்க நல்லது அல்ல, ஆகவே தான் அவர்கள் ஐக்கியமா இருப்பதற்காக வேண்டி ஒருவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுவ, ஒருவருடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள, கலந்து பேசிக்கொள்ள தேவன் அமைத்து வைத்திருக்கிறார். மனுஷன் தனியா இருக்க நல்லது அல்ல. அப்ப நீங்க உங்களை தனிமைப்படுத்திக் கொள்வீங்களா இருந்தா அது உண்மையாகவே மனச்சோர்வின் அடையாளம் சரியா? எந்த மனுஷனும் எந்த பெண்ணும் எந்த ஸ்திரீயுமே தனிமையா இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அதான் வேதம் சொல்லுது, சகோதரர் கூட ஒருமித்த வாசம் பண்றது நல்லது, நல்ல காரியம் சரியா? இப்ப பாருங்க சில நேரங்கள் என்ன செய்ய சொன்னா, உண்மையாகவே இன்னொரு கூட பார்த்தா நான் பார்க்கும் பொழுது உண்மையாகவே நீதிமொழிகள் 18:22 சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 18:22 மனுஷனை, அதாவது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் சரியா? அவன் கர்த்தருக்கு தயவை பெறுவான் தான் வேறு சொல்லுது. ஏன் அது ஏன் கர்த்தர் சொல்றார் மனைவியை கண்டடைப்படி? ஆக கணவன் தனியா இருக்க நல்லது அல்ல, அதே போல மனைவியும் தனியா இருக்க நல்லது அல்ல. கணவன் மனைவி ஒன்றாச்சுன்னா தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள, தங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள, அதாவது தேவன் சிசித்த சிரித்திருப்பிலே மனுஷன் விசேஷமானவர். மனுஷனுக்கு மாத்திரம்தான் ஒருவரோட ஒருவர் ஐக்கியத்தை பகிர்ந்து கொண்டு, தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு, பேசி கதைத்து காரியங்களை விளங்கிக் கொண்டு செயல்படுவதற்கு மனுஷன் தான் வேண்டும். இப்ப சில பேர் இந்த தன்மைத்துவத்தை நீக்குவதற்காக வேண்டி சரியா நாய்களை வளர்ப்பாங்க, சில பேர் பூனைகளை வளர்ப்பாங்க, தனிமையா இருக்கப்படினால என்ன நாய்களையும் பூனைகளையும் வளர்த்துக்கொண்டு அவங்களோட காலத்து போக்க பார்ப்பாங்க. நான் ஒன்று சொல்றேன், நீங்க எப்படிப்பட்ட நாயோ பூனையோ அல்லது வேற எந்த பிராணிகளை வச்சு நீங்க நேரத்தை போக்கலாம் என்று சொல்லி சமாளிக்கலாம் யோசிக்க வேண்டாம். கர்த்தருடைய சித்தம் வந்து மனுஷர்களோடு மனுஷர்கள் ஐக்கியம் வைக்க வேண்டும். நீங்க நாய்க்கு அங்கு பார்க்கலாம், அது சில நேரம் கிட்ட வந்து வாலாட்டிட்டு போவோம், அதோடு நீங்க பேச முடியாது, அது உங்களோடு பேச முடியாது. அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க பூனை வளர்க்கலாம், அன்பு காண்பிக்கலாம், ஆனால் பூனைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வேண்டாம், மாலை வந்தா உங்கள் மேல உடசிட்டு போவோம், மடியில் எழுதி உட்காரும், அவ்வளவுதான். உங்களோட காரியங்களை பகிர்ந்து கொள்ள, உங்களுடைய உணர்வை புரிந்து கொள்ள அந்த மிருகங்களுக்கு முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டுமா இருந்தா மனுஷனுக்கு மாத்திரமே முடியும். ஆகவே தான் தேவன் இந்த உறவு முறை அமைத்திருக்கிறார் சரியா? அப்ப நான் என்ன கவனிக்கிறேன்னா, அந்த ஐக்கியம் எங்களுக்குள்ளே பெறப்பட வேண்டும். இரண்டாவது பார்க்கிறோம், உண்மையா சொல்ல போனா இந்த இரண்டாவது அடையாளம் மற்றும் உண்மையாகவே செயலற்ற மனம் மனச்சோர்வுக்கு அடையாளமாக இருக்கிறது. செயலற்ற மனம் சரியா? இந்த செயலற்ற, அதாவது மனதில் சிந்திக்கக்கூடிய தன்மை, கற்பனை பண்ணக்கூடிய காரியங்கள் அல்லது யோசிக்கக்கூடிய காரியங்கள் சாகரமா இருப்பான். கவலைப்படுற யோசிப்பான், கவலைப்படுற சிந்திக்கு பார்ப்பான், இந்த வாழ்க்கை எதிராக சொல்லி நான் சொல்றேன். அந்த விதம் இல்லை, உண்மையாக பாருங்க. சில பேர் அப்படியே நாக்கால் உட்கார்ந்து கொண்டு நேர டிவி முன்னுக்கு, தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னுக்கு உட்கார்ந்து கொண்டு அப்படியே பார்த்து கொண்டிருப்பாங்க. சில நேரத்தில் இந்த மனசுல ஏற்பட்டவங்க தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாடி படங்களை கண் பார்த்து கொண்டாலும் கூட அதுல என்ன நடக்குது என்ன போகுதுன்னு தெரியாம சிந்திக்க இருப்பாங்க, அப்படியே மெய்மறந்து பார்த்து கொண்டிருப்பாங்க. சில நேரங்களில் பார்க்கிறோம் வேற ஏதாவது பார்த்துக்கொண்டு அங்க பார்த்து இங்க பார்த்து அங்க பார்த்து இங்க பார்த்து கொண்டிருப்பாங்க. அது மனசுல அடையாளம்,
நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லல, மனுஷனு கண்கள் இருந்தா இயற்கையா பார்க்கலாம், ஆனால் இவருடைய பார்வை வித்தியாசமா இருக்கும். என்ன வேறு வாழ்க்கையை செய்ய ஒன்றுமே கிடையாது. அவங்க ஒதுக்கப்பட்டிருக்க தன்மை, தள்ளப்பட்டிருக்க தன்மை, அல்லது சோர்வடைந்த தன்மை இருக்கப்படினால உண்மையாகவே அவங்களால் முடியாது. சில பேர் இருக்கிறாங்க ஏதாவது கேட்டுக்கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருப்பாங்க, மனுஷன் ஐக்கிரிக்க மாட்டாங்க. அதான் நல்ல பிரச்சனை. அப்ப அவங்க என்ன செய்யணும், அவங்களுடைய நேரத்தை போக்குறதுக்காக வேண்டி ஒன்று, அதாவது நான் சொன்ன சொன்ன டிவி முன்பாக, தொலைக்காட்சி பெட்டி முன்பாக உட்கார்ந்து இருப்பாங்க காலம் போக்கிக் கொண்டு. அப்படி இல்லாவிட்டால் வேற ஏதாவது காட்சிகளை பார்த்துக்கொண்டு, அல்ல ஏதாவது படங்களை பார்த்துக்கொண்டு அதை படுத்து, அவங்களுக்கே தெரியாது அவங்க நேரம் எப்படி போகுதுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு என்ன அவங்க நேரத்தை போக்கிக் கொள்ளணும் இப்படி ஆகுது, அதற்காக வேண்டியது செயல்படுற காரியம். சில பேர் இருக்கிறாங்க காலையிலிருந்து இரவு மட்டும் காதில் பாட்டை போட்டுக்கொண்டு, அல்லது டிவியில் போட்டுக்கொண்டு பாட்டு 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 பாட்டு, அல்லது கதை கதை கதைன்னு ஏதாவது கேட்கறதுமா அதை கேட்டுக்கொண்டு அப்படியே இருப்பாங்க. ஒழிய அவங்க சிந்திக்கக்கூடிய தன்மை, அதாவது அவர்கள் பார்க்கிற காரியமோ கேட்கிற காரியமோ அதில் நான் பிறகு சொல்ல இல்லை, ஆனால் கிரியையில் போட மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. கிரியையில் போடாம காலம் முழுதும் பார்த்துக்கொண்டும் காலம் முழுதும் கேட்டுக்கொண்டு மட்டும் சமாளிப்புமா இருந்தால் அது மனசோர்வுகளுக்கு ஒரு பிரச்சனை, மன அழுத்தம். அதான் சரியா. அப்ப இப்ப அவன் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு எதுவுமே சிந்திக்கக்கூடிய செயலற்ற மன இருக்குமா இருந்தா வாழ்க்கையில எதுவுமே அவனோட வாழ்க்கையில எதையுமே கணக்கில் எடுக்க மாட்டாங்க. என்ன செய்ய, இப்படி இருக்குது இப்படியே போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்களே ஒழிய அவனோட வாழ்க்கையில ஒரு எதிர்பார்த்த ஒரு தரிசனம் ஒரு இலக்கு வச்சு செயல்பட உணர்வு வராது. எதை குறிச்சும் அக்கறை இருக்காது அவளுக்கு. ஓ ஏதோ சாப்பிட்டு ஏதோ ஒரு வாழ்வோம் என்கிற போக்கில் தள்ளப்படுவாங்க. இது எல்லாமே உண்மையாகவே அறிஞர்ந்தா நாங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய மனதை செயல்படுத்த, எங்களுடைய மனதை செயல்படுத்துவதற்காக நாங்க என்ன செய்யணும், அந்த மனதை இந்த விதமான காரியங்களுக்கு விடாத படிக்கு அது செயல்படுத்தத்தக்கதாக செயல்படத்தக்கதாக ஒழுக்கத்துக்களை கொண்டு வர பழகணும். சரியா பாருங்க, வேதம் சொல்கிறது பிலிப்பியர் 4:8 பிலிப்பியர் 4:8 முழு செய்து முடிக்க முடியாது நினைக்கிறேன், பாப்பா எவ்வளவு போக முடியும். பிலிப்பியர் 4:8 சொல்கிறது, கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவை எவைகளோ, அன்புள்ளவை எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவை எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இங்கே பவுல் அப்போஸ்தலன் உண்மையாக பிலிப்பர் சபைகள் பொழுது எதை குறித்து சிந்திக்க வேண்டும். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில சும்மா டிவிக்கு முன்பதாக உட்கார்ந்து கொண்டு, தொலைக்காட்சி பெட்டி முன்பாக உட்கார்ந்து கொண்டு ஒண்ணுமே சிந்தாத்தாத படிக்க செயல்படுத்தாத படிக்க அப்படியே உட்கார்ந்து இருக்காத படிக்க நாங்கள் சிந்திக்க பழகணும். சிந்திக்கும் பொழுது கூட இங்க வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அவைகளை சிந்திக்க நான் பழகணும், அவைகளை சிந்திக்க பழகணும். சரியா, அதாவது நான் என்ன சொல்றேன்னு சொன்னா நாங்க நல்லா இருக்கணும், நாங்க சந்தோஷமா இருக்கணும். அப்ப அதுக்காக வேண்டி எங்களுடைய மனதை நாங்க சரியா செயல்படுத்தாவிட்டால், எங்களுடைய மனதில நாங்க சிந்திக்கிற விதத்தை ஒழுங்கா வைக்காவிட்டால் உண்மையாகவே அதிகமாக பாதிக்கப்படுவோம். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு உண்மை உள்ளவைகளோ, சரியா, உண்மையில் உள்ளவைகளோ, அதாவது உண்மைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு மாறார் அல்லது வேற எந்த காரியமோ எங்களுடைய வாழ்க்கையில பிழையான காரியங்களுக்கோ தவறான எண்ணங்களுக்கோ இடம் கொடுக்காத படிக்கு உண்மையான காரியங்கள் சத்தியத்துக்கு ஏற்ற விதமான காரியங்களுக்கு நாங்கள் அவைகளை சிந்திக்க பழகணும். சரியா, சத்தியத்தை சொல்லிக்கிற காரியங்களை சிந்திக்க பழகணும், அதான் உண்மை. சரியா, அது மாத்திரமல்ல, அதுக்கு சொல்லப்பட்ட இதை குறித்து விவரிச்சு பேச கொஞ்சம் கஷ்டம் நேரம் இல்லாதபடினால அது சொல்லப்பட்டிருக்கு உண்மை உள்ள விளைவுகளோ, ஒழுக்கம் உள்ள விளைவுகளோ, சரியா, ஒழுக்கம் உள்ள விளைவுகளோ, நீதி உள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நான் கீர்த்தியில் உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். இங்க ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கு, பெரிய பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையா சொல்ல போனா நாங்க உண்மை என்று சொல்லும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையாகவே
கொஞ்சம் நான் பேசத்தான் வேணும் அதை பற்றி. அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு கனத்தை கொண்டு வரக்கூடிய விதத்திலே, கனத்தை கொண்டு வர விதத்திலே நாங்கள் செயல்பட வேண்டும். இந்த சிந்தனை எல்லாமே பாவலப்ப சொன்ன சாரியங்கள் அவ்வளவுமே எங்களுக்கு கனத்தை கொண்டு வரக்கூடிய விதத்திலே, தேவனுக்கு மகிமை கொண்டு வர விதத்திலே எங்களுடைய வாழ்க்கையை சிந்திக்க பழகணும். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மனதிலே சிந்திக்கிற சிந்தனை கட்டுப்பாடு இல்லாதபடிக்கு சிந்திக்கிறபடினாலே உலகத்தில் இருக்க பிள்ளையான காரியங்களை சிந்தித்து பிள்ளையான வழியிலே போகிறார்கள். அதில் குறிப்பாக மனசோர்வு ஏற்பட்டவர்களுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், சரியா அழிவையே கொண்டு வரும். ஆகவே தான் பார்க்கிறோம் இந்த காரியங்களை வாழ்க்கையிலே செயல்படுத்தி உண்மையாக அது அனுபவிப்பமா இருந்தால் நிச்சயமாகவே எங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். நாங்கள் பார்க்கிறோம் மூன்றாவது காரியம் தான் நாங்கள் பார்க்கிறோம். அதாவது நாங்கள் படுகிற பாடுகள், நான் சொன்னேன் குடும்பத்தில் இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், வாழ்க்கையில் இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு எங்களை ஒரு சோர்வுத்தன்மை தள்ளியிருக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய உறவு முறைகள் பிரிந்து போய் இன்னும் யாரும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கஷ்டமான காரியங்கள் என்னவா இருந்தாலும், உங்களுடைய கஷ்டத்துக்களை போட்ட காரியங்கள் எதுவா இருந்தாலும் கூட அவைகளை பெரிந்து படுத்தாத படிக்கு, பெரிதாய் அதற்கு இடம் கொடுக்காத படிக்கு, அதை பெரிதிப்படுத்தி பேசாத படிக்கு நாங்கள் அதில் காரணமா இருக்க வேண்டும். என்ன காரணம் சொன்னால் பாருங்கள், அதாவது நாங்கள் பட்ட பிரச்சனையை பெருசா எண்ணிக்கொண்டே இருப்போமா இருந்தா, சரியா பாருங்க, ஒரு சிறிய சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு சிறிய குன்று மலை, ஒரு சின்ன குறு சின்ன மலை அல்லது குன்று என்று சொல்வார்கள், அதை நாங்கள் பெருசு படுத்தி பேச ஆரம்பிக்கிற நேரம் எங்களாலே சகிக்க முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு உயர்ந்த மலையாக வந்துடும். சொல்லு நீங்கள் நிறையப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைக்கு முகம் கொடுத்த உடனேயே அந்த பிரச்சனையை பெருசுப்படுத்துவாங்க, பெருசுப்படுத்தி சிந்திப்பாங்க, பெருசுப்படுத்தி அதை யோசிப்பாங்க, பெருசுப்படுத்தி தான் ஆக்களோட பகிர்ந்து கொள்வாங்க. அப்போ இப்படி செய்கிற நேரம் அவளுடைய பிரச்சனையே பெருசாக இருக்குது ஒழிய அவர்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை குறித்து சிந்திக்காதபடினாலே மனசோர்வுக்கு தள்ளப்படுறாங்க, மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப நீங்க அப்படிப்பட்ட தம்பி இருப்பீங்களா இருந்தா, பாதிக்கப்பட்ட நிலைமையில இருப்பீங்களா இருந்தா, மறந்துடாதீங்க நீங்க உங்களை பிரச்சனையை விட தேவன் பெரியவர், நீங்கள் முகம் கொடுத்துருக்க கஷ்டத்தை விட தேவன் பெரியவர் என்று அப்படி சிந்திச்சு பார்க்க பழகுங்க. என்ன காரணம் சொன்னா நீங்க வாழணும், நீங்க முகம் கொடுத்த பிரச்சனைனாலே நீங்க அழுந்து போக கூடாது, நீங்க வாழணும், நீங்க வாழ்ந்து நலமா இருக்க வேண்டும். அது கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிசாசு கொண்ட பிரச்சனையினாலே, பிசாசு கொண்ட தாக்கத்தினாலே இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தேவை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி, சரியா பாருங்க. உண்மையாகவே எதையும் பெரிய அதாவது வாழ்க்கையில கொடுக்க முகம் கொடுக்க பிரச்சனையை பெருசா சிந்திக்க வேணாம், பெருசா சிந்திக்க வேணாம். ஏனண்டா நீங்க வாழ முடியும், அதை மேற்கொள்ள முடியும், சரியா. அப்ப பாருங்க, இப்ப உதாரணம் சொல்ல போன குடும்பங்கள்ல குடும்ப வாழ்க்கை எடுத்து பார்ப்போம். இப்ப சில நேரங்களில் கணவன்மார்கள் அவங்க அளவில் இருந்துட்டு ஏதாவது மனைவியை பார்த்து, ஒருவேளை நான் இது உதாரணம் சொல்றேன், மனைவியை பார்த்து சில சிரிக்காட்டி, சரியா முதலாவது சிந்தனை நினைத்து வரும் உங்களுக்கு என்ன கோபம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவருமே கோபம் இல்லை, எந்த நேரம் மனைவியை பார்த்து சிரிச்சு கொண்டு இருக்கலாது, அது இயற்கை, சிரிக்க வேண்டியதான் சிரிக்கலாம், சரியா அதுக்காக வேண்டி எந்த நேரமே பார்க்க நேரமாக சிரிச்சு கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை நாங்க பெரியப்படுத்த பெருசப்படுத்த கூடாது. என்ன காரணம் சொன்னா அதை பெருசுப்படுத்துற நேரம் அது தாக்கத்தை கொண்டு வரும். சில பேர் சொல்லுவாங்க பெண்கள் நினைக்காதீங்க நான் நம்முடைய மனைவி அப்படி சொன்னது கிடையாது, இது இயற்கை நடக்கிற காரியம் நான் பார்த்து வருகிறோம். சில நேரம் பெண்கள் குடும்பம் இல்லை ஏதாவது உடுத்திக்கிட்டு வருவாங்க, அப்ப கணவன் அதை குறிச்சு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோன்னு ஒண்ணு சொல்லாட்டி மௌனமா இருந்தா இது உங்களுக்கு பிடிக்கல என்ன கோபமா பேசுவாங்க, இந்த உடுப்புகள் பிடிக்கல என்ன காரணம் நினைச்சோம்னா அவளுக்கு அவர்களுக்கு அவர்கள் அந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தி சிந்திக்கிறது. ஆனா கணவனுடைய மனதில் அது அடியோட கிடையாது, அவர் நீங்க எதிர்த்து கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருப்பாரா இருந்தா அவருக்கு அது பிரச்சனையே இல்லை.
நீ போடுற உடுப்பு எல்லாமே உண்மையாகவே கணவன் பார்த்து ரசிச்சு இது பண்ண சொல்லி அவசியம் கிடையாது. அப்படி ரசிப்பாங்களா இருந்தா கணவன் நல்லா இருக்கு சொல்லுவாங்க, சந்தோஷமான காரியம். ஆனா சொல்ல விட்டாலும் கூட நான் நீங்க சந்தோஷமா இருக்க பழகணும். அந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தினா அது பிசாசுக்கு செயல்பட வாய்ப்பா போயிடும். சரியா? அப்ப நாம இன்னைக்கு பார்க்கிறோம்னு சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்மையாகவே மனசொருகில கொண்டு வரும். என்ன நடக்கு சொன்னா இப்படி பேசின உடனே அப்படியே ஒதுக்கப்பட்டு அப்படியே சிந்திச்சு இப்ப முன்ன மாதிரி இல்ல, அவர் என்னப்பா சிரிக்கிறார கூட இல்ல, என்னோட காதிக்கிறார கூட இல்ல, அல்ல என்னோட இப்ப நான் உடுத்துறேன் அவருக்கு பிடிக்குது இல்ல, ஏதோ உடுத்தாலும் சரியில்லை, அது அதனால அதை சிந்திச்சு 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 மனசொருகள் வர ஆரம்பிக்கும். அதுல ஞானமா இருக்கணும். வேதம் சொல்றது பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். சரியா? அது மாத்திரமல்ல, உண்மையாகவே ஒருத்தர் இந்த விதமா சொன்னாராம். சரியா? ஒரு முறை உண்மையாகவே அவருக்கு தான் அணிவதற்கு சப்பாத்து அதாவது பாதரட்சை இல்லாமல் இருந்தாராம். அவருக்கு ஒரே கவலை, எனக்கு ஒரு சப்பாத்து இல்லையே, எனக்கு ஒரு பாதரட்சை இல்லையே, நல்ல பாதரட்சி இல்லை என்று கொண்டு அதை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டாராம், வேதனைப்பட்டுக் கொண்டாராம். ஒரு நாள் அவர் ஒருத்தர் சந்திச்சாராம், அதுக்கு ரெண்டு கால்களுமே இல்லையா. அப்ப யோசிச்சாராம், நான் எனக்கு ரெண்டு நல்ல கால்கள் இருக்கு, நான் நடந்த தெரியலாம், எனக்கு சப்பாத்து இல்லை என்று நான் குறை பிடிச்சு கொண்டு கவலைப்படுறேனே, இந்த மனுஷனுக்கு ரெண்டு கால்களுமே இல்லையே என்று சொல்லி பார்த்து அதோடு அந்த சப்பாத்து இல்லை என்கிற காரியம் பற்றி கவலைப்படுறது விட்டாராம். அவர் நினைச்சு கொண்டார், என்னை விட பாதிக்கப்பட்டார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னை விட மோசமான நிலையத்தில் இருக்கிறாங்க, நான் இருக்கிற நிலவரம் உண்மையாகவே எவ்வளவு நல்லா இருக்கிறேன்னு சொல்லி சிந்திக்க பழகணும். அதான் உண்மை, அதான் உண்மை. நீங்க மாத்திரம் இதை பிரச்சனை கொடுக்கல, இதோட மோசமான பிரச்சனையை முகம் கொடுத்து கூட வாழ்க்கையை கட்டி எழுப்பி சந்தோஷமான இருக்க ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. எல்லாம் தங்கியிருக்கு நாங்கள் சிந்திக்கிற விதத்திலும் நாங்கள் உணர்கிற விதத்திலுமே தான். சரியா? அதுக்கு பிறகு பாருங்க, நான்காவது அடையாளம், மனசோர்வு ஏற்பட்டாக்கள், மன அழுத்தம் ஏற்பட்டாக்களுக்கு எந்த காரியத்திலுமே அவதானத்தை வைக்க முடியாது, எந்த காரியத்திலுமே அவதானத்தை செலுத்த முடியாத தன்மையில் இருப்பாங்க, அவதானத்தை செலுத்த முடியாது. காரணம் சொன்னா அவனுடைய அவதானம் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அதுலேயும் இதுலையும் அதுலையும் இதுலையும் மாறி மாறி போவாங்க, ஒரு காட்டிலும் ஒன்றா செயல்பட மாட்டாங்க. அது வந்து மன அழுத்தத்தின் ஒரு அடையாளம். சரியா? அப்ப சில நேரங்களை பாருங்க, ஒரு பாடத்திலிருந்து இன்னொரு பாடத்துக்கு பாய்வாங்க, ஒரு காரியத்தில் இன்னொரு காரியத்துக்கு பாய்வாங்க. அது காரணம் சொன்னா அவங்களுக்கு ஒரு காரியத்தில் அவதானத்தை வச்சு செயல்படுத்த முடியாது. அது மனசிற்கு மன அழுத்தத்தில் இருக்க ஒரு பிரச்சனை, மனசோர்வு ஏற்படுற பிரச்சனை. சரியா? அப்ப சில பேருக்கு பிரச்சனை இருக்கு, அவங்க வீட்டில் அமைதியாக உட்கார்ந்துருந்து, சரியா, குடும்பத்தில் இருக்க மக்களோட சந்தோஷமா கொஞ்சம் பேசி கதைச்சு சிரிச்சு இருக்க முடியாது, அது அந்த பிரச்சனை இருக்கு. சரியா? அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு சொன்னால் உண்மையாகவே சில பேருக்கு பிரச்சனை இருக்கு, மன அழுத்த பிரச்சனை, மன அழுத்தம் உள்ளாக்க, மனசோர்வு ஏற்பட்ட ஆக்களுக்கு ஒரு தொழில நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. ஒரு தொழிலுக்கு இன்னொரு தொழிலுக்கு ஒரு நான் எல்லாருமே சொல்ல இல்லை, சூழ்நிலைக்கு ஏற்றமாக அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற தொழில் மாறுவது உண்டு, நான் அதை பத்தி சொல்ல இல்லை. சில பேருக்கு எங்க போனாலும் அவருடைய தொழில் அதே தொழில் தான், ஆனா ஒரு இடத்துல நினைச்சுக்க மாட்டாங்க, உறுதி அடிக்க மாட்டாங்க, குடும்பம் எடுத்தால் கூட குடும்பத்தோட நேரத்தை பார்த்துக் கொள்ள மாட்டாங்க, ஏதாவது வேற ஏதாவது காரியத்தில் அலுவலில் ஈடுபட்டு அங்க அது செய்யணும் இதை செய்யணும் அங்க ஓடணும் இங்க ஓடணும் எல்லாம் அதுக்கு ஏற்படுற காரணம் சொன்னா மனசோர்வு. இந்த காரியங்களை நான் அடையாளம் கண்டு அதுக்கு நாங்க அதை அடையாளம் கண்டு கொள்ளணும், அடையாளம் கண்டு அதற்கேற்ற பரிகாரத்தை செய்ய வேண்டிய அவசியம். சரியா? அப்ப இந்த மனசோ இந்த காரியங்கள் ஏற்படுறப்படினால மன அழுத்தம் ஏற்படினால என்ன நடக்கும் சொன்னா, படிப்படியாக இதுலயே நாங்க காலத்தை நேரத்தை வீணாக்கி கொண்டு மன அழுத்தத்திலே வருஷக்கணக்கில் போற நேரம் வைத்தியர்கள் சொல்றாங்க, அதை எங்களை கொண்டு போய் வியாதியில விட்டு விடுவான், வியாதியில விட்டு விடுவான். சரியா? என்ன காரணம் சொன்னால், எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற உண்மையாகவே உறுப்புகள் சரியாய் செயல்படாதான் நாங்கள் சரியா சிந்திக்காவிட்டா,
எங்களை சரீரத்தில் இருக்க உறுப்புகள் கூட சரியாய் செயல்படாதான் நாங்கள் சரியாக சிந்திக்காவிட்டால். அவன் மன அழுத்தம் உள்ளவர்கள் தாங்கள் சரியாக சிந்திக்காதபடினாலே, தங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்திக்காதபடினாலே என்ன நடக்கும் சொன்னால், அந்த மன அழுத்தத்திலிருந்து வியாதிக்கு வருத்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. அது பெரிய பாதிப்பு. சரியா? அடுத்து இன்னொரு குழுத்தை பார்த்தா, இந்த மனசோர்வு ஏற்பட்ட ஆட்கள் வந்துட்டு உண்மையாக குற்ற மனசாட்சியோடய வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. வாழ்நாள் முழுக்க குற்ற மனசாட்சியோடய வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. சரியா? ஒரு புஸ்தகத்தை நான் வாசிச்சு பார்த்தேன். அந்த புஸ்தகத்தில் ஒரு போதரையா சொல்றாரு, அவரிடத்துல ஒரு பெண் வந்தாவாம். ஒரு பெண் வந்து அவர் சொன்னாலாம், கதை ஆலோசனை கேட்க வந்த நேரம் முதலா வந்த சொன்னாலாம், நான் இந்த பிள்ளைகளை நான் ஒழுங்கா கவனிக்கவே இல்லை, இந்த பிள்ளைகளை நான் ஒழுங்கா கவனிக்கவே இல்லை, அது எனக்கு இந்த இப்பையும் எனக்கு வேதனையா இருக்கு, எனக்கு கவலையா இருக்கு, நான் அதுலயே எனக்கு நான் பிள்ளைகளை கவனிக்கலையே, ஒழுங்கா கவனிக்கலையே, ஒழுங்கா கவனிக்கலையே என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருந்தாவும். அப்ப இவர் கேட்டாராம், சரி உங்களோட பிள்ளைகளுக்கு இப்ப எத்தனை பேரு, ரெண்டோ மூணு சொன்னா, இப்ப கடைசி மானுக்கு எத்தனை வயசு, அவர் சொன்னாரா அவருக்கு இப்ப 56 வயது. யோசிச்சு பாருங்க, சிறு பிராயத்துல அந்த பிள்ளைய ஒழுங்கா கவனிக்கலன்னு சொல்லி அவருக்கு 56 இருக்குமா இருந்தா, இந்த அம்மாவுக்கு நான் நினைக்கிற குறைஞ்ச வயசுன்னு சொல்ல இல்லை, குறைஞ்சது 76 வயது அல்லது 75 வயதுக்கு அப்படியா இருக்க வேணும், அல்ல 80 வயதா இருக்கலாம். 80 வயதுலயோ 75 வயதுலயோ அல்லது 70 வயதுலயோ சிறு பிராயத்தில் பிள்ளைய கவனிக்க முடியாது போயிட்டே என்று சொல்லி கவலைப்பட்டு குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தா, அது எவ்வளவு பாதிப்பு. யோசிச்சு பாருங்க, அவர் கல்யாணம் கட்டி அவருக்கு பிள்ளைலாம் இருக்குது, அப்ப இவங்க செய்ய முடியாது போயிடுச்சு சொல்லி கவலைப்பட்டு இருப்பாங்க. அதே போல குடும்பத்தில் கூட சில பேர் இருக்கிறாங்க, கணவன் இறந்துட்டாரு, அவரை நான் கவனிக்க முடியல. சரியா? ஒன்று மனதில் வச்சுக்கொள்ளுங்க, இப்ப நான் இப்ப சிந்திக்கிற ஒரு காரியம் தான், இப்ப என்னுடைய மனைவியுடைய தகப்பனும் தாயும் எங்களோட தான் இருந்தாங்க, அவங்க சாக மட்டும் எங்களோட தான் இருந்தாங்க. சரியா? ஆனா இப்ப இருக்கிற வசதி மாதிரி அந்த நாட்கள்ல எங்களுக்கு இருக்க இல்லை. நாங்க ஊழியத்துல இருந்தோம், ஊழியத்துல பல கஷ்டங்கள் இருந்துச்சு, ஆனா இப்ப இருக்கிற வசதி அந்த நாட்கள் இருக்க இல்லை. அப்ப இன்னைக்கு நாங்க சில நேரங்களில் சந்தோஷமா இருக்க நேரம் நாங்க பேசிக்கொள்வோம், கணவன் மனைவி நாங்க பேசிக்கொள்வோம், சில என்னுடைய மகளும் கூட சேர்ந்து கதைப்பா. சரியா? அவங்க மனைவியுடைய தாயை பத்தி கதைப்பான், அவங்க இன்னைக்கு இருந்தா இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க, நாங்க இவ்வளவு நல்லா இருக்கிறோம். சரியா? நான் எப்ப யோசிக்கிறது, ஆனா அவங்க நாங்க உண்மையை நல்லா கவனிச்சுக்கொண்டோம், சாப்பாடு கொடுக்க பட்டினி போட இல்லை, பழி வாங்க இல்லை, அவங்கள சண்டை பிடிக்க இல்லை, நான் ஒண்ணுமே அவங்க கூடுமான மட்டும் இருந்த வசதிக்கு ஏற்ற வண்ணமாக அவங்க கூடுமான மட்டும் நல்லா கவனிச்சோம், எங்களுக்கு இருந்த வசதிக்கு ஏற்ற வண்ணமாக. ஆனா இப்ப இருக்கிற வசதிக்கு ஏற்ற மாதிரி இருந்திருந்தா அன்றைக்கு அதிகமா செஞ்சிருப்போம். அப்ப அன்னைக்கு இந்த விதமா செய்ய முடியலன்னு சொல்லி கவலைப்பட்டு பிரயோஜனமே கிடையாது, அவங்க மறைச்சு கத்திரத்துல போயிட்டாங்க ரெண்டு பேருமே. ஆனால் அது ஒரு குற்றமான சத்தியா வச்சுக்கொள்ள கூடாது, அதுதான் காலம் இருக்கணும். பிசாசு இப்படிப்பட்ட தன்மையில எங்களுடைய வாழ்க்கையை எதிர்பார்ப்பான், எங்களுடைய வாழ்க்கையை தாக்குவதற்கு. ஆகவே நேரம் இல்லை, உண்மையாகவே இன்னைக்கு நான் இதோட முடிக்க போறேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் கூட, எப்படிப்பட்ட இழப்போ, எப்படிப்பட்ட பாதிப்போ, அல்லது எப்படிப்பட்ட மாற்றங்களோ, அல்லது எப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உறவு பிரிவுகளோ எப்படி ஏற்பட்டாலும் கூட, அதை எப்படி மேற்கொள்ளலாம் என்று சொல்லி நீங்க சிந்திக்க வேண்டும் ஒழிய, அதை பற்றி கவலைப்பட்டோ மன அழுத்தத்துக்கு இடம் கொடுத்தோ உங்களோட வாழ்க்கையை அழிச்சுக்கொள்ள வேண்டாம். மறந்துடாங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். வேதம் சொல்கிறது பிலிப்பியர் 4:13, என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு சில பலன் உண்டு. அந்த வார்த்தை பிடிச்சு கொள்ளுங்க, வாழ்க்கையை கட்டுங்க, இந்த மனசுலேருந்து விடுதல் பெற முடியும். ஜெபம் பண்ணுவோம். அன்பு மிருக்கமல்லாமை தகப்பனே, மறுபடியும் அவருடைய சமூகத்திலே வந்து உடைய வசனத்தை கேட்க நிறுத்தந்த கிருபிக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நிமிஷம் இந்த செய்தி செவி கொடுத்த மனசொர்விலே தங்களை அறியாமலே பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேருடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய வார்த்தை கூட பெறப்பட பேசியிருக்கிறேன், உம்முடைய வல்லமை கூடாக உடைய மக்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு கிருபையாக இறங்கி அந்த சூழலிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்ள
நீ கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். தகப்பனே, உன்னுடைய பிள்ளைகள் யாருமே மனசோர்வினால் தாக்கப்பட்டு வாழ்க்கையை அழித்துக் கொள்வது உங்களுடைய சித்தம் அல்ல. ஆகவே நீ பேசியிருக்கிறேன், நீ பேசுகிற தெய்வம் நீ அதை உன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நிமிஷம் உன்னுடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பலன் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. மறக்க வேண்டாம், நான் இன்னொரு சிந்தியை ஜெபத்துக்குள்ள வழிநடத்த விரும்புகிறேன். நீங்க இயேசு கிறித்த சொந்தர்ச்சியாக இவ்வளவு காலம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்களா இருந்தா இதோ உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து ஒரு நாள் மறிக்க வேண்டி வரும். மறித்த பிறகு எங்களுடைய நித்தியத்தை நாங்கள் எங்கே கழிக்க போகிறோம்? வேதம் சொல்வது ஒன்று மோட்சம், மற்ற நரகம். யாரும் நரகத்தை போவது தேவனி சித்தம் அல்ல. ஆகவே தான் தேவன் மனுஷர்கள் அன்பு கொண்டபடினாலே மனுஷனுடைய பாவத்துக்காக சாபத்துக்காக மறிக்கும்படியாக மனுஷன் பெற வேண்டிய நரக தண்டனையை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டு எங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசுவை எங்களை வாயிலே அறிக்கை செய்து பிதாவாகிய தேவன் அவரை மறித்தோடு உயிரோடு எழுப்பினார் என்று உங்களுடைய இருதயத்தில் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனை பிள்ளையாக முடியும். அப்பொழுது நரக அக்கி வந்து நீங்கள் உங்களை தப்பித்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நான் சொல்ற ஜெபத்தை என்ன பண்ணி சொல்லுங்க. அன்புள்ள தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக உம்முடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி கல்வாரி சிலையை மறிக்க வைத்தீர். அவர் பெற்றுக்கொண்ட தண்டனை கூடாக நான் இன்னைக்கு விடுதலையாக இருக்கிறேன். ஆகையால் என் வாயிலே இயேசுவே கர்த்தரென்று நான் அறிக்கை செய்கிறேன். அதே நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை சொல்லிருக்க வண்ணமாக பிதாவாகிய தேவன் இயேசுவை மறித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார் என்று என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். நான் இப்பொழுது மறுபிறப்பு அடைந்து தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஜெபத்தை கேட்டு பண்ணால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த ஜெபத்தை பண்ணிப்பீங்களா இருந்தா முழு விசுவாசத்தோட இந்த நிமிஷம் முதல் நீங்க தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்ப தயவு செய்து அண்மையில் இருக்கிற நல்ல ஆவிக்குரிய வேதாந்தத்தை சத்தியத்தை சரியாய் போதிக்கக்கூடிய சபை, சிலைகள் இருக்கிற சபையில போக வேணாம். சிலை வணக்கம் தேவனுக்கு அருவறுப்பானது. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ற சபையை தேடி பிடிச்சு கொள்ளுங்க. அப்படி முடியாவிட்டால் கீழே இருக்கிற தொலைபேசி எண்ணோடு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் இன்னொரு செய்திக்கு செவி கொடுப்போம்.